ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சேவை 1-2-3 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சிக்கான ஹால் டிக்கெட் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ் சேவை 1-2-3 சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் கூகுள் குரோமில் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது மேலே ஹோம், நோட்டிஃபிகேஷன், அப்ளை, அட்மிட் கார்டுலாம் இருக்கும். இதில் நீங்கள் அட்மிட் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அடுத்த பேஜில் உங்களுக்கு மூணாவதாக சவுத் ரீஜியன் இருக்கும். சவுத் ரீஜியனால் தமிழ்நாடு தான், அதுக்கு தான் சவுத் ரீஜியன் கொடுத்துருப்பாங்க. அந்த மூணாவது உள்ளதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்து டவுன்லோடு இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும், இல்லாட்டி உங்கள் ரோல் நம்பர் கேட்கும். இதில் வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் நம்பரே கொடுக்குறேன். இப்போ என் ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி நான் பார்க்குறேன். ரிஜிஸ்டர் நம்பரும் நீங்கள் கொடுக்கணும், உங்கள் டேட்டா பர்த்தையும் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ வந்து நான் ரிஜிஸ்டர் நம்பரை கொடுக்குறேன். இப்போ ரிஜிஸ்டர் நம்பரை கொடுத்த பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து டேட்டா பர்த்து கேட்கும். உங்கள் டேட்டு, மந்த்து, இயரு எல்லாத்தையுமே கரெக்டாக போடுங்க. கரெக்டாக போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ வந்து நான் டேட்டு போட்டேன், அடுத்து வந்து மந்த்து இயர் போட்டு டவுன்லோடு இ அட்மிட் சர்டிஃபிகேட்டு கொடுத்தோம்னா உங்கள் ஃபோட்டோவோட ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஹால் டிக்கெட் வந்து ப்ரிவியூ ஆகும். இதில் உங்களுக்கு வந்து டைம், உங்கள் ரோல் நம்பர் போட்டிருப்பாங்க, உங்கள் பாஸ்வேர்ட், எக்ஸாமினேஷன். இது நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரில் தான் எழுதுறது. அதுக்கு உங்கள் பாஸ்வேர்டு வந்து உங்கள் டேட்டா பர்த்து தான். இதில் உங்கள் சிக்னேச்சர் எல்லாம் இருக்கும். இதில் வந்து உங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் போட்டிருப்பாங்க. அட்ரஸ் முதற்கொண்டு உங்களுக்கு எக்ஸாம் டைம் 1 ஹவர் தான், 9 to 10. இதில் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் கணக்கில் தான் போட்டிருப்பாங்க, ஷிஃப்ட்டு 1. இதில் வந்து உங்களுக்கு கீழே வந்து பார்ட்டி ஏ, பார்ட்டி பி, பார்ட்டி சி, பார்ட்டி டின்னு போட்டிருப்பாங்க. இதில் மொத்தம் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் 40-40 போட்டிருப்பாங்க. கொஸ்டின் 20-20-20, மொத்தம் 80 கொஸ்டின் போட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு கீழே வந்து உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு எல்லாத்தையுமே காப்பி எடுத்துகிட்டு போங்க. போகும்போது நீங்கள் எதுக்கும் உங்கள் கொண்டு போகும்போது உங்கள் ஐடி ப்ரூஃபுக்கு ஒரு ஆதார் கார்டு இல்லை உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று கொண்டு போய்க்கோங்க. இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போடணும்னா கண்ட்ரோல் பி அமைக்கி ப்ரிண்ட் அவுட் போடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் பிடிஎஃப்பாகவே உங்கள் ஃபைலில் சேவ் பண்ணி வச்சு ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கொண்டு போய் ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்க பற்றிக்கலாம், அந்த வந்து சேவ் அஸ்தா பிடிஎஃப்னு கொடுத்து சேவ்னு கொடுத்தீங்கன்னு வச்சா கொடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இதெல்லாம் சேவ் ஆகிக்கிறோம். உங்கள் ஃபைல் எந்த ஃபைலில் ஒன்று கேட்கும் அதில் நீங்கள் உங்கள் ஃபைல் நேம் போட்டு அதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பேரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க, எல்லா பேரும் நல்லபடியாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.